अदरक अदरक ரொம்ப பெருமையா இருக்கு. 28 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு கிடைச்ச வெட்டி இது. ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ ஐயாவை பார்த்து நான் சாங்ஸ் கேட்டப்போ ஒரு பாட காட்சியில தென்மேற்கு பறவை காட்டு அப்படின்ற படத்துல என்ன நடிக்க வச்சிருப்பாரு. அன்னைக்கு போண்டா மனிதன் யாருக்குமே தெரியாது, சாதாரண ஒரு மனிதனாக இருந்த போது. ஆனா அந்த படம் சந்தர்ப்பம் சொல்ல வழி வரையில அந்த டைட்டிலும் இன்னொருத்தர் திருடிட்டு போயிட்டாங்க, நின்று போயிடுச்சு. நல்ல டைட்டில், தென்மேற்கு பறவை காட்டு. அந்த பண அவரு அந்த பேரை ரஷ் பண்ணி இருந்தாரு, சரியா தான் உள்ளால பூந்துக்குன்னு அந்த பேரை வாங்கி அப்படியே ஜெயிச்சு போயிட்டாங்க. டைரக்டர் அதை கண்டுக்கல, இல்லை பரவாயில்ல நல்லா இருக்குன்னு போயிட்டாரு அந்த ராஜராஜ் சார். அதனால தான் இல்லை ஜெயிச்சு நிற்கிறாரு. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறாத மாற்றமே இல்லை. கண்டிப்பா நல்லா நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு யாரு உதயமா சார் வாயில் போண்டாமணி வாழ்த்துறாரு, பேரரசர் வாயில் வாழ்த்துறாரு, சட்டமன்ற உறுப்பினரை வாழ்த்துறாரு. இவங்க உதயகுமார் சார் ஐயாயிட்டையோ பேரரசையோ நான் எத்தனை நேரத்தில் போய் தவங்க எடுத்திருப்பேன். அந்த நேரத்தில் இந்த போண்டாமணி யாருக்குமே தெரியல. ஆனால் ராஜராஜ ஐயா மூலமா இந்த போண்டாமணி மக்களுக்கு தெரிய வந்திருக்க உலகம் பூரா அது பேசப்படும். அருமையான ஒரு பாடல் காட்சி, நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த பாடல் காட்சியை நான் நடிப்பேன். எதிர்பாராத விதமாக உதய இயக்குனர் மதி சார் மூலமா எனக்கு இதை கிடைச்சிது. அதான் கமல் சார் சொல்லுவார், என்னதான் இயக்குநர்கள் உங்க மேல பாசமா இருந்தாலும் உதவி இயக்குநருக்கு மனசுல நீங்க நிக்கணும், கரெக்டான டைம்ல தூக்கி உள்ள பூத்து விடுவாங்க. அந்த வயசு தான் மதி சார். சரி 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 சரி, எனக்கு வந்து போன் வந்ததால் சொன்னேன். அதனால ராஜராஜ் சாருக்கு இந்த நேரத்தில் என் உயிர் உள்ள வரை நான் அவருக்கு உழைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன்.